அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அற்புதமான திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம். அவதையில் இன்று 16 பாசுரம். 15 பாசுரத்தோடு தோழியை எழுப்பும் படலம் நிறைவடைந்தது. இன்று அவர்கள் ஆயர்குல மாளிகையை விட்டு வெளியே வருகின்றனர். அவ்வாறு வெளியேறுகையில் அங்கிருக்கக்கூடிய வாயில் காப்போனிடம் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தடை ஏதும் ஏற்படா வண்ணம் அந்த வாயில் கதவுகளை திறந்து விடும்படி கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார். பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடிதோறும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆய சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளு எம்பாவாய். இது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபரின் திருமாளிகையை பாதுகாக்கக்கூடிய காவலனே. இந்த காவலனுக்கு கூட எவ்வளவு சிறப்பு சொல்லி சொல்றாங்க பாருங்க ஆண்டாள் நாச்சியார். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, இந்த கொடி தோரணம் கட்டப்பட்ட இந்த அழகான வாசலை காக்கக்கூடிய காவலனே, ஆய சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், ஆயர்குல சிறுமியராகிய எங்களுக்கு இந்த கதவை நீ கொஞ்சம் திறந்து விடு, ஏன்னா மாய செயல்கள் செய்யக்கூடியவனும் கரிய நிறத்தை உடையனுமாகிய கண்ண பெருமான் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தகவலை சொல்லியிருக்கான். அது என்னன்னா, இந்த ஒளி எழுப்பக்கூடிய சிறு பறை இருக்கு இல்லையா, அந்த பறையை அந்த சின்ன முரசை எங்களுக்கு தருவதாக ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான். அதை நாங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீராடி அவனை துதித்து பாடி பரவசத்திலே அந்த சிறு பறையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். அவனை துயில் எழுப்பக்கூடிய பாடல்களையும் நாங்கள் இனிமேல் பாட போகிறோம். அதனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதவை திறக்காமல் விட்டுறாத, இந்த கதவை திறந்துரு, இந்த நிலை கதவை நீ திறந்துட்ட அப்படின்னா நாங்கள் போய் அந்த இறைவனுடைய புகழை பாடி அவன்கிட்ட நாங்கள் பரிசில் அப்படிங்கிற அந்த பறையை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த பாடலில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு உட்கருத்தாக நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒரு செயலை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால், சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சில பேர் எதிர்மறையாக பேசிடுவாங்க. அதனால் புத்திசாலித்தனமாக நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய சிறப்பை முதல்லையே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த தடை சொல்கிறதுக்கு முன்னாடியே நாம் தடை போட்ட மாதிரி ஆயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு முன் எச்சரிக்கையாக நாங்கள் வந்து ஏற்கனவே இறைவன் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கான், நாங்கள் அவனுடைய புகழை பாடி இந்த பரிசில் பெற போகிறோம், அதனால் நீ எங்களுக்கு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி எங்களுடைய செயலுக்கு எந்த தடையும் செய்து விடாதே அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக ஆண்டாள் நாச்சியார் அந்த வாயில் காப்போன் கிட்ட சொல்வது போல அழகாக அமைச்சிருக்காங்க இந்த பாடலை. இதில் உட்கருத்தா நமக்கும் இந்த நேர்மறை எண்ணங்களையே பதிவு செய்யணும் அப்படிங்கிற செய்தியையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில முடிவுகளை எப்படி எடுக்கணும், எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் போல இந்த பாடல் ரொம்ப சூட்சுமமான கருத்தை உணர்த்துகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த பாடலை இசை வடிவில் கேட்டு நாளை மீண்டும் திருப்பாவையின் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம். நன்றி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆய சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை, ஆய சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணி வண்ணன் நின்னலிவாய் நேர்ந்தான், மாயன் மணி வண்ணன் நின்னலிவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், தூய
தூயோமாய் வந்தோம் துயிழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதி அம்மா நீ வாயால் முன்ன முன்னம் மாற்றாதி அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கிலோரெம்பவாய் நேய நிலை கதவம் நீக்கிலோரெம்பவாய்.